ஹாய் ஹலோ வணக்கம் வைட் பெண் மக்களே, நான் உங்கள் ரஷிகனுமா. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா விமன் பற்றி. நீயும் இந்த டாப்பிக்கை எடுத்துகிட்டு வந்து சாவடிக்கிறியாமான்னு நீங்கள் கேட்கலாம். நான் இந்த டாபிக் வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக போகிறேன். நாலே நாலு விஷயம்தான் பேச போகிறேன், போல் அடிக்காது. முதல் ஸ்டெப் என்னென்னா ஹேர் கட். ஹேர் கட்டில் அப்படி என்னமா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு பையன் ஹேர் கட் பண்ணுன்னா ஒரு சின்ன விஷயம்தான், மூணே மூணு ஸ்டெப்பில் விஷயமே முடிஞ்சிடும். முதல் விஷயம் என்னென்னா அவனுக்கு ஹேர் கட் பண்ணணும்னு தோணணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவன் கையில் பைசா இருக்கணும். மூணாவது விஷயம் என்னென்னா அவன் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளோதான். ஆனால் அது ஒரு பொண்ணு ஹேர் கட் பண்ணுறதா இருந்தால் ஆறு மாதமாக உட்காந்து பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு ஆறு மாதம் பண்ணிக்கிட்டேன். நான் ஆறு மாதமாக இப்படியே பண்ணியிருந்தேன். அதனால் எரியுமே உங்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஒன்று விட்ட பெரியப்பன் சித்தப்பன் ஆட்டுக்குட்டி வரைக்கும் எல்லாரையும் பிளான் போட்டு ஏமாற்றி அதுக்கப்புறமா பெர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சபான ஒரு பக்கம் திரும்பினா லவ்வர்னு ஒருத்தர் பல்லடிச்சுட்டே வந்து நிற்பான். பெருமூச்சு விட்டா சொந்தக்காரன் அவன் இவன் பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் எல்லாரும் வந்து ஏன் ஹேர் கட் பண்ண, இது உனக்கு நல்லாவே இல்லை, என்னடா இல்ல பொண்ணுங்களுக்கு ஹேர் தான் ரொம்ப அழகு, உனக்கு கல்யாணம் கூட நடக்காது அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லி நம்மளை நம்ப வச்சு அப்படியே டிப்ரெஷன்ல தள்ளி விட்டுருவான். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒன் பாத்ரூம், அதாவது அர்ஜென்ட்டா வர ஒன் பாத்ரூம். வீட்டுக்கு வெளில நீங்க எங்கேயாவது இருக்கீங்க, நீங்க ஒரு பையனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒன் பாத்ரூம் வந்ததுன்னா நீங்க ஒதுங்க முடிஞ்ச இடமா பார்த்து ஒதுங்கினுவீங்க. அதுக்குள்ள யாரு ஆளே இல்ல, பெல்லு அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமா தான் இருக்கேன் கொங்காங்கோ. இதே ஒரு பொண்ணா இருந்ததுன்னா அக்கம் பக்கம் யாராவது இருக்காங்களா, பக்கத்தில் ஏதாவது ஒரு வாஷ்ரூம் இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். வாஷ்ரூம் இல்லைன்னா கண்டிப்பாக எங்கேயும் போய் நீங்கள் நினைக்கிறத நடத்திக்க முடியாது. இதே உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போய் நீங்கள் அந்த இடத்துல மயங்கியே விழுந்தா கூட உங்களுக்கு ஒன் பாத்ரூம் அந்த இடத்துல பண்ணக்கூடிய பர்மிஷன் கண்டிப்பாக கிடையாது. யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து நம்ம சொசைட்டிக்கு அடங்கி போயிருக்கிறனால கண்டிப்பாக நம்ம இதை பண்ண மாட்டோம். இந்த விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த ஒன் பாத்ரூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அங்கே தவிக்கிற அந்த மனுஷனுக்கு தான் புரியும் அதோட பிரச்சனை என்னன்னு. லிஸ்ட்ல வர மூணாவது விஷயம் தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான விஷயம், ஏன்னா சாப்பாடு. இன்னைக்கு ஒரு புட்டே. இந்த சாப்பாடு விஷயத்துல எல்லா வீட்டுக்குள்ளேயும் நடக்கல அலப்பறை இருக்கே சப்பா. நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் எல்லார் இடத்துலையும் போய் பார்த்தாலும் அந்த சாப்பாடு சமைச்சோடனே முதல் சாதத்தை கொண்டு போய் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது ஏன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இதுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால ஈக்குவலாக சாப்பாடும் போடலாம். நம்ம சாப்பாடு போடுமான தட்டை தூக்கிட்டு போயிட்டு அம்மா முன்னாடி நிற்கும் போது அந்த சாப்பாடு அப்படியே பாஸ் ஆகி வேற பிளேட்டுக்கு போகும்போது சூரிய வம்சம் படத்துல வர சின்ராசு மாதிரி மனசு உடைஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிரும். என்ன பிள்ளையா பார்த்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். தயவு செய்து இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா சாப்பாடு எனக்கும் முக்கியம், உங்களுக்கும் முக்கியம், அமெரிக்கன் ஜனாதிபதிக்கும் முக்கியம். இந்த சாப்பாடு இல்லைன்னா யாராலையும் வாழ முடியாது. அதனால சாப்பாடு தயவு செஞ்சு வேடிக்கை பார்க்க விட்டுறாதீங்க. வீட்டில் சாப்பாடு போடும்போது முதல் சாப்பாடு அப்பா பிளேட்டுக்கு போடுற நாம என்றைக்குமே அம்மா கிட்ட முதல்ல சாப்பிட்டியாமான்னு கூட கேட்க மாட்டோம். அது ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணாமல் இருக்கோங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது அப்படியே பழகி போயிடுச்சு. ஆனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது மாற்றிக்கோங்க. அம்மாவுக்கும் பசிக்கும் அப்பாவுக்கும் பசிக்கும். ஈக்குவல் ரைட்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் ஈக்குவல் ரைட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருங்க. லிஸ்ட்டில் வர கடைசி விஷயம் நாலாவது பாயிண்ட் என்னன்னா அப்ளிகேஷன். ஒரு மிட்டாய் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தா கூட அல்ல ஃபர்ஸ்ட் அப்பா பேர் என்ன அப்பா ஊர் என்ன இதை தான் கேட்பாங்க. முதல்ல மாப்பிள்ள ஊரை சொல்லு. ஏன்ப்பா அம்மா ஊர் கேட்டால் உங்கள் பரம்பரை அழிஞ்சு போயிருமா? எல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுலேயும் பெண்களுக்கு சொந்தமாக ஊர் கிடையாது.
ஊரை சொல்லியான்ற? சொந்தமா ஜாதி கிடையாது, சொந்தமா மதம் கிடையாது, சொந்தமா குலசாமியும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா பெண்கள் கிட்ட போய் உங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்டா அவங்க அப்பா பிறந்த ஊரை தான் சொல்லுவாங்க. விளக்கென்ன ஊரை சொல்லு. அவங்க பிறந்த ஊர் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதேதான் குலசாமி யாருன்னு கேட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவோட குலசாமியும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட குலசாமியும் இது அப்படியே இருக்குமே தவிர அவங்களுக்குன்னு குலசாமி எல்லாம் அப்படியே வந்துட மாட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த ஜாதி மதம் இதெல்லாமே கமா கமா கமானு போட்டு போனீங்கன்னா லிஸ்ட் பேப்பர் கணக்கில் வரும். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப குட்டி குட்டி பாயிண்டாக இருந்தாலும் இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. ஒரு மனுஷன் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து பெரிய ரீசனாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு நாலு பாயிண்ட் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் மனசில் இருக்கிற குமரல் ஏதாவது இருந்ததுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூவிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போயிட்டே இருக்கேன்.